அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் எப்படி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த நம்ம திரும்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒன்று ரெண்டு பேருனா நான் வந்து டெக்ஸ்ட்லேயே மெசேஜ் பண்ணிவிடுவேன். ஆனால் நாலஞ்சு பேர் வந்து கேட்டதும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை வீடியோ எடுத்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்கோர்லேருந்து எவ்வளோ அதிகமாகச்சின்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எழுதும்போது என்னோடய ஸ்கோர் வந்து 152, நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது 158, இப்போ நான் தேர்ட் டைம் எழுதுகிறேன், இதில் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 174. சரியா, இதில் நான் என்னோடய ஸ்கோர் எப்படி அதிகமாச்சு அப்படின்னும் பொழுது, நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள்லாம் ரியலைஸ் பண்ணேன், அதுதான் வந்து என்னோடய ஸ்கோர் ஹை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்றது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லாவே படிச்சிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் வந்து சும்மா தான் இருந்தேன். ஓகேவா, அடுத்த வாட்டி வந்து என்னோடய பையனாக இருந்தால் அப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே யூஸ் டைம் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேர்ட் டைம் எழுதும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வந்து பத்தாமல் இருந்துச்சு. ஓகேவா, இதில் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நான் நல்லாவே படிச்சிருந்தேன். நான் வந்து ஸ்கூல் புக் எல்லாமே தரவாக படிச்சிருந்தேன். ஓகேவா, லெவன்த்து டுவெல்த்தில் தான் சில லெசன்ஸ் வந்து படிக்காமல் இருந்தேன், ஏன்னா அது முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்போதைக்கு. மற்றபடி நான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நல்லாவே படிச்சிருந்தேன். அதே மாதிரி தமிழ்லேயுமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன். நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே படித்தேன். மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில், அதாவது நான் கனியன் புக் வாங்கி வச்சுருந்தேன், ஸ்கூல் புக் என்கிட்ட இல்லை, கனியன் புக்கிலேருந்து செலக்டடாக நிறைய டாபிக்ஸ் பார்த்துருந்தேன். லாஸ்ட்டு இந்த பேஜில் அந்த டாபிக்ஸ்லாம் அந்த நிகழ்த்தகவு மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்காம இருந்திருந்தேன். மற்றது எல்லாமே நான் நல்லாவே பார்த்துருந்தேன். ஓகேவா, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கும்போது அந்த நர்த்தகி நடராஜ் க்வெஸ்சன் கேட்டாங்க இல்லையா, அந்த ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நான் கரெக்டாக எழுதினேன். அதில் இதுதான் இருந்து கரண்ட் அஃபேர்ஸே வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஏன்னா நிறைய வைடாக படிப்போம், ஆனால் வந்து அதில் எது வரும் வராதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த எக்ஸாமில் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. இதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்கல. நான் எப்படி வந்து என்னோடய ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போதே வந்து நல்ல மார்க் வந்து வந்துச்சு. ஓகேவா, சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு தமிழ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்ததுனால எனக்கு இது தெரிஞ்சுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா, டாபிக் வைஸ் வந்து ஒரு 30 டாபிக் நம்மளுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பகுதியால் அதுலேருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் கேட்குறாங்க. புக்கில் நம்ம நிறைய டேட்டாஸ் படிப்போம் தமிழில் பார்க்கும்பொழுது, அதர் ஆத்தர்ஸ் பற்றி இங்கிலீஷில் வர ஆத்தர், லெவன்த்து புக்கெலாம் ஃபஸ்ட் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டு அறிஞர்கள் பற்றி, புலவர்கள் கவிஞர்கள் அவங்கள பற்றிலாம் நம்ம படிப்போம். அதெல்லாம் வந்து நம்ம ஊந்து படித்து வச்சுருந்தோம் அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் படிக்கும்பொழுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கூட கேட்க மாட்டாங்க. ஓகேவா, அப்போது எங்கேருந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க, அந்த சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா, நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனையும் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 100 க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புக் வரைக்கும் ரிவிஷன் விடும்பொழுது தெரியுது எந்தெந்த டாபிக்லாம் வந்து நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்மளால் கற்றுக்க முடியுது. ஓகேவா, தமிழுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான். சரியா, அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பெரியார் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதனால் பெரியார் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது தெரியுது. அண்ணா பற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க, அம்பேத்கர் பற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதே மாதிரி திருமூலரை பற்றி, சித்தர்கள் டாப்பிக்கில் கண்டிப்பாக திருமூலர் சம்மந்தமாகவோ இல்லை மற்ற சித்தர்கள் பற்றியோ ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றதுலாம் நம்மளால் ஒரு கிளியரான ஒரு ஐடியாவுக்கு வர முடியுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னாலே ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே வந்து படித்து தான், நான் வந்து என்ன சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சயின்ஸ் நல்லா ஒன்று வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் புக் எல்லாம் நல்லா படிச்சிருந்தேன். ஏன்னா அது படிக்கவே எனக்கு பிடிக்கும், அதனால் நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன். ஆனால் இந்த சோஷியல் புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும், இன்னுமே அப்படி தான் இருக்குது. செவன்த்து புக்கு வந்து இன்னுமே நான் இப்போ அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது தொடவே பயமாக இருக்கும். ஆனால் சோஷியல் சயின்ஸ் சுத்தமாக பிடிக்காது, அதுலேயும் ஹிஸ்ட்ரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த டாப்பிக்லாம். அதனால தான் லெவன்த்து டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரியே வந்து
வீடியோஸ் பார்க்கறதோடு விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் படித்தேன் ஃபஸ்ட் டைம் படிக்கும்பொழுது, புக்கெலாம் எடுத்து படித்ததில்லை. அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது இப்போ கண்டிப்பாக முகலாயர்கள்லேருந்து கொஷின் கேட்குறாங்க, அப்போ அந்த லெசன் நல்லா படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஐஎன்எம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படியுமே கண்டிப்பாக சில லீடர்ஸ் பற்றிலாம் கேட்பாங்க அப்படின்ற ஐடியாலாம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் கிடைக்கும், சரியா? அதுக்கப்புறமா தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் இந்தந்த டாப்பிக்லேருந்துலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. அப்போ அங்கே மட்டும் நல்லா படித்து கேட்டது, அங்கே மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சதுலாம் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா படித்தும் வந்து எனக்கு 158 தான் நின்றுச்சு ரெண்டாவது டைம் படிக்கும்பொழுது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன், ஓகேவா? நான் முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 4 நான் ட்ரை பண்ணும்பொழுதே வந்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னும்பொழுது நான் அடுத்து நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணும்பொழுது நான் நோட்ஸ் நல்லா எடுத்து வச்சுருக்கேன், புக்கும் ஒரு வாட்டி ரீட் பண்ணியிருக்கேன், டெஸ்ட்டு கூட ஒன்ஸ் அதிகமாக போடலனா கூட ஒரு 4-5 டெஸ்ட்டாவது, ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் 4 டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் அந்த மாதிரி தான் எழுதிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நான் செஞ்சது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கெல்லாம் வந்து புக்கில் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும், தமிழாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையே பார்த்தது. ஏன் அப்படின்னா மேக்ஸுக்கு நம்ம ஏதோ ஒரு சிலபஸ் எடுத்து நம்ம புக் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஒரு நாளில் கூட நான் முடிச்சிருக்கேன், எல்லாம் முடித்த மாதிரி இருக்கானா. அதை ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு கொஷின் அந்த அதே டாப்பிக்லேருந்து பார்க்கும்போது ஏதோ புதுசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஏதாச்சும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதினேன் குரூப் 4, அதில் மேக்ஸில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, என்னென்னா ராமோட சோமோட வயது வித்தியாசம். நான் ஜஸ்ட்டு எக்ஸாம் ஞாபகத்தில் வந்து சொல்கிறேன், அதில் அந்த மாதிரி டைப்புக்கு சொல்கிறேன், ராமுக்கும் சோமுக்கும் வயது வித்தியாசம் இப்போ இவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சம்மு கொடுத்து கடைசியாக கொஷின் கேட்கும்போது சோமுக்கும் ராமுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராமுக்கு சோமுக்கு தானே சொன்னாங்க அப்படின்றத அப்படியே நான் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி தப்புலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னாடி கணிச்சிக்க முடியும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்பொழுது ஒரு தெரியாத கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆப்ஷன் வந்து செட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்மள ஒரு ட்ரிக்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது மாறுது, ஆனாலும் வந்து முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது. இப்போ 4 கூற்று கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா இடத்துல ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது இப்போ மாறிடுச்சு, நான் முன்னாடி பார்க்கும்போது சொல்கிறேன். அதே மாதிரி ஒருத்தவங்களை பற்றி ஒரு தலைவரை பற்றி ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஆன்சரில் எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவாக சொல்லுவாங்க, அவர் இதில் கலந்துக்கவில்லை அப்படின்னா அவர் கலந்துருப்பார் அப்படின்றது வந்து தெரியுது. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இப்படிலாம் கொஷின் வந்து கேள்வி கேட்கும்போது கேட்பாங்க போல அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. அடுத்தது வந்து என்னென்னா டெஸ்ட்டு வச்சாங்க, முன்னெல்லாம் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நான் அதிகமாக டெஸ்ட்டுக்கே போக மாட்டேன். ஃபஸ்ட் விஷயம் டெஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னாலும் டெஸ்ட்டு எழுதுவேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் படிக்கும்பொழுது கிளாஸ் போனேன், அப்போ வந்து 200 கொஷின் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா என் கூட இருக்கவங்களாம் 150 மேலே தான் மார்க் எடுப்பாங்க, ஆனால் நான் வந்து 110, 130 அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதிகமாக அதுக்கு மேலே போகவே போகாது, 130 தான் எல்லாமே, ஹையஸ்ட் மார்க்கே 130 தான் இருக்கும். என்னன்னா அவங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா 200 வந்துச்சா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன். ஆனால் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத திருப்பி பார்க்கவே மாட்டேன் சரியா. அதே மாதிரி சிலபஸ்க்கு வந்து ஒரு 10 லெசன் டெஸ்ட் அப்படின்னாங்கன்னா 10 லெசனையும் ஃபுல்லாக படிக்காமல் ஒரு 6 லெசன் 7 லெசன் படிச்சுட்டு சரி போதும் போ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். அப்போது சிலபஸ் வந்து ஃபுல்லாக அவங்க கொடுக்கறது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 லெசன் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 லெசனுமே ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்றத நான் 2வது குரூப் 4 கற்றுக்கிட்டேன் சரியா. அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு 4 லெசன் டெஸ்ட் வச்சாலும் 4 லெசனையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போவேன், டெஸ்ட்டு எழுதுவேன். ஆனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 140 தான் மார்க் வந்தேன் சரியா, அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது. அதையும் நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து கொஷின் கஷ்டமாக கேட்பாங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்போ பார்த்தது இல்லைல்ல. அதனால் சில ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 4 எழுதுனால ஒன்லைனில் தானே கொஷின் கேட்டாங்க, கிளாஸ்லலாம் வந்து கஷ்டமாக கொஷின் கேட்பாங்க
அதுக்கப்புறம் நம்ம அதை போய் எக்ஸாமில் எழுதும்போது ஒரு லைனில் தான் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதனால் அங்கே ஈஸியாக இருக்கும், இங்கே தான் கஷ்டமாக இருக்குது. இங்கேயே நம்ம 140 எடுத்தால் அங்கே 160 எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நானே அதை தேர்த்திக்கிட்டு வந்துடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறோம் அப்படின்னா எழுதிட்டு அதோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு திருப்பி பார்க்குறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சார் வந்து சொல்லியிருப்பார் டாஃபில். அதுக்கப்புறமா தான் நான் வந்து அது எனக்கு தோணும் செய்யணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு டெஸ்ட்டு முடித்த உடனே 5 மணிக்கு முடியும் சாட்டர்டே சண்டே பேட்ச் அப்படின்னா 5 மணிக்கு விட்ட உடனே வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் தோணும். ஏன்னா வீட்டில் பையனை விட்டு போயிருப்பேன், அதனால் அதை உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வராது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டால் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஊருக்கு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்குன்னு அந்த நாள் போயிடும். அந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அப்போது என்ன மிஸ்டேக்குனா, நான் பண்ண தப்பை வந்து நான் திருப்பி பார்க்கவே இல்லை. அதே க்வெஸ்சனை திருப்ப க்வெஸ்சன் டெஸ்ட் வச்சாலும் அதே தப்பு நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஓகேவா? அதனால தான் எனக்கு மார்க் வந்து போயிட்டே இருந்துச்சு. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இனிமேல் டெஸ்ட்டே எழுதும்போது இதெல்லாம் வந்து நான் போன குரூப் டூலே பண்ணிட்டேன். ஓகேவா? போன குரூப் டூவில் பண்ணதுனால தான் எனக்கு குரூப் டூவில் கிளியர் ஆச்சு. போன குரூப் டூவில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 4 லெசன் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா 4 லெசனையும் நல்லா படிச்சுட்டு போயிடுவேன். 4 லெசனையும் படிச்சுட்டு போனது இல்லாமல் டெஸ்ட் வைக்கும்போது எனக்கு ஒரு 110-130 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சுன்னா கூட மீதி என்ன க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அப்பயும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை, அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 க்வெஸ்சன் கேட்பாங்க. அதேமாதிரி மேக்ஸ் சம்டைம்ஸ் போட்டு பார்க்காம போயிருப்பேன், அதுலேயும் மார்க் போயிருக்கோம். அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், அதுக்கான ஆன்சரை மட்டும், அந்த தப்பு பண்ண க்வெஸ்சன் ஒரு 40 க்வெஸ்சன் தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 40 க்வெஸ்சனை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் பேப்பர்லேயே ஹைலைட் பண்ணி அதோடய ஆன்சரை டிக் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு போனேன். சரியா? இதுவுமே வந்து என்ன ஆச்சுன்னா, இதை விட நல்ல மெத்தட் என்ன அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் நம்ம தப்பு பண்ணதை மட்டும் ஒரு ஹிண்ட்டாக எடுத்து அதுக்கு பின்னாடி, நான் முன்னாடி சொன்னாலேயே ஓஎம் மாஸ்டர்ல எழுதி வச்சுது, அதுக்கப்புறமா தான் எனக்கு நல்ல மார்க் வந்து வந்துச்சு. சரியா? அடுத்து என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு படித்தேன். அது வந்து இந்த மார்க் வந்து இந்த குரூப் 4ல நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்பொழுது ஒரு ஃபேக்ட், எனக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப 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 லோவாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு கான்செப்டை கொடுத்தா புரிஞ்சிக்க முடியும், அதே மாதிரி ஒரு கதையை சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியும், ஒரு மேக்ஸேனாலும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு நம்பர்ஸை பார்த்தாலே எனக்கு பயம், ஏன்னா நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கவே முடியாது என்னால், அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் மேக்ஸில் அதுக்காக தான் எனக்கு ஹிஸ்ட்ரியே பிடிக்காது, ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நிறைய வருஷம் வரும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றதுனாலே நான் வந்து படிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் 5th படிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 1990 ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி நான் படிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அது வந்து அது எங்கள் மேம் நடத்தும்போது, எங்கள் மிஸ் நடத்தும்பொழுது அது ஏதோ ஒரு பயங்கரமான தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுனால அந்த வருஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஜாலியன் வாலாபாக், அந்த கிணறு, அந்த கதை மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மனசை தொட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அது மறக்காது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் புக்கு எடுத்து படித்தா எனக்கு புரியலை அப்படின்னும்போது யாரெல்லாம் கதை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டு, ஒருத்தவங்க ஒரு கதை, ஒரு ஹிஸ்ட்ரினாலே கதை தானே, அதை ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம கேட்கும்போது அது என்ன அது அப்படின்னா, மைண்டில் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த இயர் வந்து மறக்காமல் போகுது. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி எக்ஸாம் படிக்கும்பொழுது ஹிஸ்ட்ரிலாம் தொடமாட்டேன், அதே மாதிரி இயர்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்வெஸ்சனை படித்து கூட பார்க்க மாட்டேன், 4 ஆப்ஷனில் ஒரு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கே ஒரு தாட் இருக்குது, எனக்கு வந்து இயர்ஸ் தான் ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில இயர்ஸ் மட்டும் மறக்காமல் இருக்குது. நம்ம சும்மா படிக்கும்பொழுதே கூட தமிழில் கூட சில விஷயங்கள் தமிழ் புக்கில் படிக்கும்போது சில வருஷம் சில நம்பர்ஸ் தான் மறக்காமல் இருக்கிறத பார்த்து எனக்கே ஆச்சரியமாக ஆச்சு. அப்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிக்கிச்சு. அப்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து மறக்குதோ, எந்தெந்த வருஷம்லாம் மறக்குதோ, அதை திரும்ப திரும்ப படித்தது வந்து இன்னொரு காரணம். அடுத்தது நம்மளோட மெமரிக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோமோ அது வந்து மறக்காமல் இருக்கும் அப்படின்றது தான். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அப்படின்னும்போது தான் அந்த வருஷத்துலாம் அடிக்கடி சொல்லி பார்க்கும்போது மறக்காமல் இருந்துச்சு. அப்படி தான் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நல்ல ஸ்கோர் வந்து மாறுச்சு. அதாவது வருஷத்துலாம் ஞாபகம் வச்சுக்கிறது, இப்போ டேட்டு முத கொண்டே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து
முன்னெல்லாம் நானே எல்லாத்தையும் சொல்லுவேன், எனக்கு ஞாபக சக்தி கம்மி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கே நானே சொல்லிக்கிறேன், இப்போ ஓரளவுக்கு உனக்கு ஞாபக சக்தி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானே என்னை நினச்சிட்டு இப்போ நல்லாவே உண்மையான ஞாபக சக்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியா? அதனால தான் நிறைய வருஷங்கள் டேட்லாம் வந்து இப்போயும் நல்லா ஞாபகம் இருக்குது. அது லைட்டாக கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் அதுக்கும் காரணம் என்னென்னா, ரிவிஷன் லேக் ஆகும்போது தான் வந்து கன்ஃபியூஷனே வரும். அதனால் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுறது வந்து உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்தாலே போதும். சரியா? இப்படி தான் நான் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கு அப்புறம் இது பண்ணேன். குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல வந்தேன் இல்லையா, குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு படித்தது தான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாலிட்டி நம்ம படிக்கும்பொழுது எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கான்செப்ட் புரியும். இப்போ குடியரசுத் தலைவர்னா அவரோட எலெக்ஷனு, அவரோட பதவிக்காலம், அவரோட அதிகாரம் என்ன, அவரோட பணிகள் என்ன அப்படின்றதுலாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி திடீர்னு ஒரு ஆர்டிக்கல் கேட்டாங்க அப்படின்னா அவுட் ஆகிடுவான். ஆர்டிக்கல்லாம் வந்து ஞாபகம் இருக்காது. எப்படி ஞாபகம் இருக்கும்னா, குடியரசுத் தலைவருக்கு ஒரு 65-55 அந்த ரேஞ்சில் தான் வரும், அப்படி தான் ஞாபகம் இருக்குமே வச்சு. மொத்தமாக வந்து இப்போ குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல், குடியரசுத் தலைவர் வந்து முப்படைக்கும் தலைவர் அப்படின்னா 53வது ஆர்டிக்கல், அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அதில் பாதி கூட சொல்ல தெரியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச 1-2 ஆர்டிக்கல்னால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 14 அனைவருக்கும் சமமான சட்டம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆர்டிக்கல் 17 அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஆர்டிக்கல் தான் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் மெயின்ஸ்க்கு நம்ம படிக்கும்பொழுது என்ன பண்ணணும், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறது இல்லாமல், 4 ஆப்ஷனில் டிக் பண்ணுறது இல்லாமல் உட்காந்து எழுதணும் அப்படின்றதுனால இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியிருந்துச்சு. ஓகேவா? அதனால அது வந்து மறக்காமல் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த பசலளி கமிட்டி அது மாதிரியான கமிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னெல்லாம் அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா, அதுக்கப்புறம் வந்து இந்த கமிட்டி, அதுக்கப்புறம் பசுநலி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானே குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன். இவருக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் அவருன்னு. ஆனால் அந்த வருஷத்தை படிக்க மாட்டேன். ஆனால் நம்ம மெயின்ஸுக்கு எழுதணும் அப்படின்னும்பொழுது வருஷத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை வந்து படித்து எழுதி பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபக சக்தி அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்னோடய சஜஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒன்று நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நம்ம ஒரு வாட்டி எழுதணும் அப்படின்றது 3-4 படிக்கிறதுக்கு சமம். அப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை திருப்பி பார்க்கணும். என்ன மாதிரி, ஒரு 9 நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப வேஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் நான் இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எழுதி வச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. முன்னாடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், நான் நோட்ஸையும் படிக்க முடில, புக்கை பார்த்தாலும் பயமாக இருக்கும். என்னன்னா, புக்கை எடுத்தால் இவ்வளோ புக்கை எடுத்து முடிக்கணுமே அப்படின்னு தோணும். ஒரு புக்கு ஒரு லெசன் எடுத்தாலே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுது அப்படின்றதுனால அதுக்கும் பயமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்துச்சு. தமிழுக்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் புக்கை பார்த்தா போதும். ஓகேவா? மற்ற டைம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம், மேக்ஸுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் தோணுச்சு. நான் முன்னாடியே என்ன சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பக்கத்தில் எழுதி வச்சுருந்தேன் இல்லையா. அதை பார்த்த உடனே என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து தேர்தலுக்கான கமிட்டி அப்படின்னும் பொழுது எல்லாரோட கமிட்டியுமே வந்து பக்கத்தில் எழுதி வச்சுருந்தேன். ஓகேவா? அந்தந்த வருஷத்தை எழுதி வச்சுருந்தேன். அப்போ அந்த ஒரு கொஸ்டின் படிக்கும்பொழுதே நம்ம வந்து அந்த எலெக்ஷன் லெசனையே படிக்கிற மாதிரி அதில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ்லாம் வந்துடும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு புக் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லாமல் போச்சு. ஏன்னா இதுக்கு நான் நிறைய பேர் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டிங்களா அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து வச்சுருந்தேன். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்பொழுது ஸ்கூல் புக்கில் இது இங்கே இருக்குது அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியும். சரியா? இது 12th புக்கில் இருக்குது, இது 10th புக்கில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தெரியும். அதில் இருக்கிற ஃபேக்ட்டு தான் மறந்து போயிடும். ஓகேவா? அதில் இருக்கிற கான்செப்ட்லாம் ஞாபகம் இருக்குது என்னோடய சக்திக்கு. அதில் இருக்க வருஷங்கள் தான் மறந்து போயிடும். அது அதே மாதிரி எக்கனாமி அப்படின்னா அதில் நம்பர்ஸ் வரும் இல்லையா, அந்த நம்பர்ஸ்லாம் மறந்து போயிட்டு இருந்து. ஜாகிரஃபிலையும் அதே மாதிரி தான், நம்பர்ஸை பார்த்தாலே மறந்துடும்னு ரொம்ப அதிகமான பயம் வந்து உள்ளே இருந்துச்சு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது தான். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு நம்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த எக்ஸாமில் இந்த நம்பரை கேட்டிருக்காங்க, அப்போ இந்த நம்பர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சப்கான்ஷியஸாக நம்மளோட மைண்டுக்கு தோணும் பொழுது அதை வந்து மறக்க மாட்டேங்குது. உண்மை அதுதான்.
நம்ம புக்கில் பார்க்கும்போது நாலில் ஒரு நம்பராக அந்த நம்பர் இருந்திருக்கும். ஆனால் நம்ம க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு கேள்வியாக அந்த நம்பரை பார்க்கும்போது அந்த நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு புரியும். புரியும் பொழுது அது மறக்காது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, அதனால தான் எனக்கு இவ்வளோ ஸ்கோர் அதிகமாச்சு. இன்னொரு விஷயம், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை. ஒரு வேளை கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு க்வெஸ்சன் கூட எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்பொழுது நான் மெயின்ஸ்க்கு படிக்கும்போது படித்தேன், அதில் வச்சு ஒன்று ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டேன். மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். மெயின்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். ப்ரிலிம்ஸ்க்கு ஏகப்பட்ட தலைப்பில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு செட் ஆகாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேவா, அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஒரு ஒன்றையும் பல்க் பல்காக ஜெராக்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஏப்ரல் மாதம் கரண்ட் அஃபேர்ஸு, ஜனவரி மார்ச்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கும் தனித்தனியாக ஜெராக்ஸ் போட்டு அதில் ஹைலைட் பண்ணிலாம் படித்தேன். ஆனால் அந்த ஒரே ஒரு நர்த்தகி நடராஜ் க்வெஸ்சன் மட்டும்தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஜிஎஸ்லாம் நம்ம நல்லா படிப்போம், அதில் நம்ம வந்து வெல் ட்ரெயின்டாக ஆனதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், இருக்கிறத முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாலு விஷயம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று இல்லை அப்படின்னா அந்த ஒன்றை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் நாலு விஷயம் இருக்குது, அந்த நாளையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போக நம்ம இன்னொன்று பார்த்தா போதும் அப்படின்றது தோணுச்சு. ஓகேவா, நிறைய பேர் இப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், அவங்கள்ட்ட இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவதிலே குறியாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கே போதும், அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயமே போதும். நான் யார்கிட்டையும் போயிட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஸ்கோர் எடுத்தாலும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பதுலாம் வந்து இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எடுத்தாலும் அது வந்து அவங்கள நினச்சி அவங்க பெருமை தானே படணும். இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நான் 150 மார்க் எடுத்தேன் அப்படின்றது நம்ம சந்தோஷப்பட்டுருக்கணும். ஆனால் வந்து என்னால் ஒன்றுமே முடியாது, என்னால் வந்து நான் வேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவங்களே அவங்க மட்டை தட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பிரெயினும் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பரவாயில்ல, நான் எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுதும்போது 152. ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அப்போ தான் எக்ஸாம் எழுதுகிறேன். எழுதும் போதே எனக்கு வந்து 152 மார்க் வருது, இன்னும் ஒரு 50 மார்க் தான் குறையுது, 48 மார்க் தான் குறையுது. அப்போ நம்மளாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறினா போதும், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படின்ற நிலமை என்னையே நான் கொஞ்சம் பூஸ்ட்டாக நினச்சிட்டேன், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த குரூப் 4 அதுக்கு முன்னாடி அடுத்த குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா 158 டைப்பிஸ்ட்லையாச்சும் உனக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போகிற டைமில் வந்து நம்மளை வெளில துரத்தும் போது என்ன ஆகுச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ பிடிக்காமல் வெளில போகிறோம், அடுத்த வாட்டி வந்து எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நம்ம வந்து இருக்கணும், அதுக்காக நம்ம வந்து நாங்கள் எப்பயுமே நினச்சிப்போம் நம்ம 80% வந்துட்டோம், இன்னும் 20% அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுதான் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, 100%க்கு நம்ம 80% வந்துட்டோம், இன்னும் 20 தான் அப்படின்னும் பொழுது நம்மளோட பிரெயின் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, முடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ தூரம் என்னால் படிக்க முடிஞ்சிது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, குழந்தை உடம்பு சரியில்லாமல் போச்சு, நம்மளுக்கும் வந்து மைண்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒரே ஸ்டேபிளாக இருக்காது. ஆனாலும் எல்லா டைமும் வந்து ஒரு சில நாள் படிக்கலாம் தோணவே தோணாது, அந்த டைம்லாம் கூட விட்டுருவேன், நான் படிக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி ரெண்டு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம 80% வந்துட்டோம், இன்னும் 20 தான் இருக்குது, இப்போ நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம ஒன்றுலேருந்து போனோம். ஓகேவா, அப்போ எது கஷ்டம் அப்படின்றத நான் மைண்டில் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா காலேஜுக்கும் போனோம், வேலைக்கும் போனோம், நடுவில் கிளாஸஸும் போனேன், டைப்ரைட்டிங் கிளாஸு, ஹிந்தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கிளாஸஸ்லாம் போனேன். அப்போது ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு அப்படின்னு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம சும்மா படிக்கணும், இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசணும் அப்படின்னா கூட அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா, அப்போ டைமோட வேல்யூ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு. நம்ம இப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, டைமோட வேல்யூ ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும்,
இருக்கும்போது இப்போ நம்ம அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால் கிடைக்கிற டைம் ஓகேவா, நம்மளால் ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்குது நம்மளோட வாழ்க்கையில், ஒரு நாள் ஃபுல்லாக நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு 2 கொஸ்டின் படிக்கலாம்ல, அந்த 2 கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு மார்க் இல்லை அப்படின்றத தான் நினச்சிட்டு தான் நான் என்னோட இவ்வளோ டைமையும் வந்து யூட்டிலைஸே பண்ணேன். ஓகேவா, நிறைய விஷயங்கள் நான் 2 குழந்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் அடிக்கடி தான் நினச்சிக்குவேன், ஒன்றால் முடியாதது இந்த யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் முடியாது, இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கான திறமை வந்து எல்லாருமே வந்து குரூப் 1 யூபிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு திறமையானவங்க தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிவோ பணமோ எதுவுமே தேவையில்லை. ஒன்று வந்து டிசிப்ளின், 2 டைம். இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லில் மொபைலில் உங்களுக்கு வந்து ஒரு 2 GB நெட் இருந்தால் போதும். இது 2-3 மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும். சரியா, ஃபஸ்ட் விஷயம் டிசிப்ளின்னு பார்க்கும்பொழுது, நம்மளோட ஒரு வருஷம் நம்ம உட்காந்து படிக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து ஸ்கூல் பசங்களை மாதிரி யாரும் வந்து படி படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் விஷயம் நம்ம கிளாஸ்க்கே போனாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு வேளை சில இன்ஸ்டியூட்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது திட்டுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான் பண்ணுவாங்களே கொஞ்சம், மற்றபடி நம்மளை வந்து வீட்டுக்கு வந்து படி அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுமாதிரி வீட்டில் இருக்கவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படி என்னது, நீ இன்னும் படிக்காமல் இருக்க, காசு செலவு பண்ணுற அப்படின்னு 1-2 பேர் கேட்கலாம். எனக்கு அப்படி யாரும் கேட்டது இல்லை. ஓகேவா, என்னை படின்னு ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் படித்தாலும் கேட்க மாட்டாங்க, படிக்கலனாலும் கேட்க மாட்டாங்க, ஏன் இஷ்டம் தான் எல்லாமே. அதனால சில வீட்டில் வந்து அதுவும் இல்லாமல் இருக்கலாம், சில வீட்டில் படிக்காதன்னு சொல்கிறது கூட ஆள் இருக்குது. ஓகேவா, அதனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க. நம்ம சின்ன குழந்தை இல்லை இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு டிகிரியாச்சும் கண்டிப்பாக படிச்சிருப்போம். நம்மளை வந்து நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணல அப்படின்னா, மற்றவங்களுக்காக மற்றவங்களோட மோட்டிவேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்கணும். மற்றவங்க மேலே போயிட்டே இருந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் முடியும். ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், டெஸ்ட்டு எழுதணும், டெஸ்ட்டில் போட்ட தப்பை கண்டுபிடிச்சி அதையும் கரெக்ஷன் பண்ணணும். இந்த 4 விஷயம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கோரும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்ல என்னோட நல்ல ஸ்கோரே வரும். சரியா, அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.